என்னமோ ஊர்ல செவத்துல வரட்டி தட்டுவாங்களே அந்த மாதிரி வாழைப்பழத்தை தின்னுட்டு வீடெல்லாம் போட்டு வச்சிருக்கற முண்டம் முண்டம். அத்தா நான் இன்னைக்கு விரதம், சாப்பாடு எல்லாம் சாப்பிட மாட்டேன், பழம் மட்டும் தான் சாப்பிடுவேன். இந்த அம்மா விரதமா, விரதம்ட்டு ஒரு தாறு வாழைப்பழத்தை தின்னுகிட்டு கடச்சி சும்மாரு. புகழ்மணியை கல்யாணம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுவான்னு பார்த்தா இப்படி ஒன்னா உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்கிறீ முண்டம் முண்டம். அத்தா நான் மாமாவ மைக்க நிறைய ஐடியா வச்சிருக்கேன், இங்க பாரு. என்னடி இது, கண்மைய காட்டுற? இது பசியம்மை, நான் ஊர்ல இருந்து மந்திரிச்சு கொண்டு வந்தேன். இத மாமா தூங்கும் போது தொப்புல தடவுனானு வெயி மாமா என் பின்னாடியே அலைவா. இத பார், அவனுக்கு நீ மை தடவுறது இருக்கட்டும், முதல்ல உன் தலையில வேப்பண்ண தடவுறத நிறுத்து. இல்லத்தா, இது கண்டிப்பா வேலை செய்யும். நீ சினிமா படம் எல்லாம் பாத்ததுல, ஒரு படத்துல ஒரு பொண்ணு அவங்க மாமாவோட தொப்புல இந்த மாதிரி மை தடவும், அப்புறம் அவங்க மாமா அப்படியே வாங்கி போயிடுவாரு, அப்புறம் ஜோடியா பாட்டெல்லாம் வரும். ஐயோ கேட்கவே கன்றாவியா இருக்கு, வேற ஏதாவது ஐடியா சொல்ல. சரி அப்போ இது பார், மாமா தூங்கும் போது மாமா தொப்புல இந்த பம்பரத்தை விட்டான்னு வகி மாமா கூச்சம் தாங்க முடியாம என்னை கண்ணே முடிச்சுடுவாரு. சகிக்கல, இதெல்லாம் சரிப்படாது. அப்படியா சொல்ற அத்தா? அப்ப இது என்னடி இது? விளக்கண்ணா, அதுக்குதான் நீ இருக்கி. விஷயத்தை சொல்லு. ஏண்டி இது என்ன, என் புள்ள தொப்புள்ள ஊத்தணுமா? ஐயா உனக்கு ஒண்ணுமே தெரியலத்தா, இந்த விளக்கண்ணியா மாமா நடந்து வர வழியில ஊத்துனான்னு வைய. மாமா சாரனை சாரிக்கிட்டே வந்து என்ன கட்டி முடிச்சிடாரு. என்ன கன்றாவியோ, ஏதாவது சீக்கிரம் பண்ணி தொல. இந்த சிரிக்கு செல்விய ஒழிச்சிட்டு என் மகன் புகழுக்கு உன்னை கட்டி வச்சாதான் எனக்கு நிம்மதி. கமலாமா, கமலாமா, நாங்க இருக்கோம் நாங்க இருக்கோம், வா வா, யாரும் வந்திருக்காங்க, ஏதாவது கொடுப்பாங்க, வா வா. நீங்க யாருமா? என் பேரு சுகுணா, பக்கத்து வீட்டுல இருக்க லேடி டாக்டர். லேடி டாக்டர் அம்மாவா? சரி சரி வாங்க. அந்த கமலம்மா கடத்தரு வரையும் போயிருக்கிறாங்க, நீங்க வந்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு ஏதாவது ஊசி மருந்து இருக்கா? ஓ இருக்கு, வயக்ரான ஒரு மாத்திரை இருக்கு. என்னது வயக்காட்டுல வயக்க என்ன தண்ணி அந்த வயா? அதான் அவங்க சொன்னாங்களே, அது தெரியாது. இதுக்குதா என்ன மாதிரி நாலு எழுத்து படிச்சிருக்கணுங்கிறது உனக்கு ரொம்ப தெரியுமாக்கும். தெரியும் அத்தா, அது ஒரு பேதி மாத்திரை. ஓ காட், அது பேதி மாத்திரையா? இந்த பொண்ணு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உளருது. சரி நான் வந்த நேரமே சரியில்லை, நான் போயிட்டு அப்புறமா வரேன். அடரே வாங்க டாக்டர். இவங்கெல்லாம் யாரு? இவங்க என்னோட சம்பந்தி, அது எங்களோட சொந்தக்கார பொண்ணு. சரி சரி நான் வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நகைச்சிட்டு கட்டணும் இல்லையா? ஆமா, அது இந்த மாசம் நமக்கு யாருக்கு விழுதுன்னே தெரியல, நாளைக்கு குலுக்கலாச்சே. ஆமா அது விஷயமா தான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்னால இந்த மாசம் நகைச்சிட்டு கட்ட முடியாது, நான் சீட்டையும் பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துடுறேன், நீங்க கொஞ்சம் கட்டிடுறீங்களா? ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான ஆபரேஷன் இருக்கு, அதனாலதான். சரி. ஐயா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. எதுவுமே அவ சாப்பிடலையே. இந்தாங்க டாக்டர். செல்வி அம்மா பார்த்து மெதுவா மெதுவா அம்மா. நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தாம்மா, நீ கர்ப்பமா இருக்க. Yeah.
கன்கிராட் செல்வி, நீ அம்மாவை போற. நான் பாட்டியாக போறேனா? அச்சோ, நான் பைத்தியமாக போறேனா? ஏன் டாக்டர், நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாமா. செல்வி, சாயங்காலம் கிளினிக் வந்துருங்க, ஃபுல் செக்அப் பண்ணிடலாம். என்னால நம்ப முடியல, நல்லா பார்த்து சொல்லுங்க. பாத்தீங்களா, மசக்க வாந்தி. இல்ல டாக்டர்மா, அவ இந்த வேப்பனைய குடிச்சதுல இருந்து இப்படித்தான் இருக்கா. ஆமா டாக்டர், அது உவா உவா தான், குவா குவா இல்ல, அது அஜீர்ணமா இருக்கும். இது அஜீர்ண வாந்தியோ பித்த வாந்தியோ இல்லங்க, கன்ஃபார்மா மசக்க வாந்தி தான். சத்தியமா? நிஜமா தாங்க. உங்க மருமக உண்டா இருக்கா? நான் வரட்டுமா? ஆமாம் அத்தை, நானே சொல்லணும்னு நினச்சேன். ரெண்டு மாதம் தள்ளி போயிருக்கு. செக்அப் பண்ணிட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லணும்னு நினச்சேன். இல்லை இல்லை, போய் அத்தா. மருமகளே, என் ராசாத்தி, என் வம்ச விளக்கு. அத்தா அத்தா, நான் தானே உன் மருமக. போ போ, தள்ளி போ. என் மருமக உண்டாயிருக்கான்னு டாக்டர்மாவே சொல்லிட்டாங்க. செல்வி, என் மனசும் வயிறும் ரொம்ப குளிந்து போச்சுமா. என் மகன் ரத்தத்தில் எனக்கு ஒரு வாரிசு வேணும். அதை யார் பெற்று கொடுத்தா என்ன? அம்மாடி, நீ சபதத்தில் ஜெயிச்சிட்டம்மா. நான் உன்னை எவ்வளவோ திட்டேன், ஏன் வேப்பண்ணையை கூட குடிக்க வச்சிட்டேன். எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிடுமா? ஐயோ அத்தை, நீங்க பெரியவங்க, என்னை அடிக்கிறதுக்கும் திட்டுறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. சந்தோஷம்மா. இத பாரு, முதல்ல எனக்கு ஒரு பேரனை பெத்து. அப்ப நானு? நீயா? போடி, தடிமாடு, ஓந்தாங்கோழி, உரலு. இனிமே உனக்கு இங்க என்ன வேலை? ஊருக்கு போ, மூட்டையை கட்டு. அத்தா, அப்ப இந்த மை பம்பரம் ஊருக்கு போய் ஏதாவது குட்டிச்சோரை பார்த்து முட்டிக்க, ஓடி. செல்வி, நீ வாமா. வா. இது என்ன அதிசயம்? கர்ப்ப பையை எடுத்தவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கிறதா டாக்டர் அம்மா சொல்றாங்க. அப்ப ஆபரேஷன் ஒழுங்கா பண்ணலையா? இந்த வீட்டுல என்ன நடக்குது? கடவுளே! வெரி குட். இப்படிதான் ஸ்கூலுக்கும் வராம பாடமும் படிக்காம நல்லா இங்க விளையாடிட்டு இருங்க. குட் மார்னிங் டீச்சர். அதெல்லாம் இருக்கட்டும், உங்க அம்மா அப்பா எங்க? அப்பா அப்பா, வாங்கம்மா. வாங்க மிஸ். நீங்க? இவங்க குழந்தைங்களோட கிளாஸ் மிஸ். ஓ, அப்படிங்களா? வாங்கம்மா, உட்காருங்க. உட்கார்றதுக்காக வரல. போன வாரம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தது, ஏன் நீங்க வரல? அப்படிங்களா? தெரியாது. அது வந்து குழந்தைங்க சொல்லலையே டீச்சர். உங்க பசங்களுக்கு ஸ்கூல் மேலயும் படிப்பு மேலயும் அக்கறை இல்ல, உங்களுக்கு குழந்தைங்க மேல அக்கறை இல்ல. அப்ப எதுக்கு தண்டத்துக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கிறீங்க? அது வீட்ல கொஞ்சம் பிரச்சனை. அதான் குழந்தைங்க மனசு பாதிக்கிற மாதிரி ஏதாவது பிரச்சனைனா உடனே கவனிங்க சார். நீங்க வசதியானவங்களா பணக்காரங்களா வேணா இருக்கலாம், ஆனா கல்வி செல்வம் தான் காலத்துக்கும் அழியாத செல்வம். குழந்தைங்களை பெற்றுட்டா மட்டும் போறாது, அவங்க எதிர்காலத்து மேலயும் பேரண்ட்ஸ்க்கு முதல்ல அக்கறை இருக்கணும். நல்லா சொன்னீங்க டீச்சர் அம்மா. ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த கவிதா குழந்தைங்களை பெத்த அம்மா இல்ல, அவங்களுக்கு சித்தி தான். அதனாலதான் குழந்தைங்க படிச்சாலும் படிக்கலனாலும் ஸ்கூலுக்கு போனாலும் போகலனாலும் அவங்களுக்கு கவலையே இல்ல. லட்சுமி, நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டாலும் மிஸ்டர் வினய், அவங்க அப்பா தானே,
அவருக்கு அக்கறை வேண்டாமா? அவருக்கு அக்கறை இருக்கே, ஆனா பசங்க மேல இல்ல, பொண்டாட்டி மேல. அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கியா? நான் இந்த குழந்தைகளுக்கு சித்தி மாதிரியே நடந்துட்டு இருக்கேன். இப்படி அனாவசியமா மத்தவங்களுக்கு முன்னாடி அபாண்டமா பழி போடாத, எனக்கு கெட்ட கோவம் வரும். பாத்தீங்களா பாத்தீங்களா டீச்சர் அம்மா, உண்மையை சொன்னா யாருக்குமே பிடிக்கிறது இல்ல, கேவலமா நினைக்கிறாங்க. உன்ன பத்தின உண்மையை சொன்னா அதை விட கேவலமா இருக்கும். என்ன உண்மை என்ன? போது நிறுத்துங்க, உங்க சண்டையை வேடிக்கை பாக்கிறதுக்காக நான் வரல. உங்க குடும்பத்திலே ஏகப்பட்ட குழப்பம் இருக்கும் போல இருக்கே, அதை முதல்ல சரி பண்ணுங்க. குழந்தைங்களை முதல்ல ஒழுங்கா படிக்க வைங்க. இந்தாங்க பிடிங்க ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். இந்த லட்சணத்தை கொஞ்சம் பாருங்க. என்ன டீச்சர் இது, ரொம்ப கம்மியா மார்க் வாங்கிருக்காங்க. என்ன சார் பண்றது, இதே நிலைமை நீடிச்சா குழந்தைங்களை ஸ்கூல விட்டு அனுப்ப வேண்டியதுதான். இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் வரேன். அன்னைக்கே இந்த லலிதாவை நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருந்தா எனக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? இப்ப பாருங்க, பசங்களோட படிப்பே பாதிச்சிருச்சு. ஆமா ஆமா, ஆடு நனையுதேன்னு ஓநாய்க்கு ரொம்பதான் அக்கறை. பரவாயில்லம்மா, உன் வேஷம் பிரமாதம். ஏமா பெத்த மகளுக்கு இப்படி வேட்டு வைக்கிறியே, நீ நல்லா இருப்பியா? நீ மட்டும் என்னவா பெத்த அம்மா மேலே கொலை குத்தத்தை போட்ட, கை நீட்டி அடிச்ச, நீ மட்டும் நல்லா இருப்பியா? உங்க பிரச்சனை கொஞ்சம் நிறுத்துறீங்களா? குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி பேசுவோமா? லலிதா இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் குழந்தைங்களோட எதிர்காலம் உருப்பிடும். ஆனா ஏன் எதிர்காலம் போயிடுமேமா? நீ அத மனசுல வச்சுட்டு பேச மாட்டேங்கிற, என் கண்ணு முன்னாடி என் புருஷனை இன்னொருத்துக்கு தாரவத்து கொடுக்க சொல்றியா? நீ ஏமா அப்படி நினைக்கிற, உன் புருஷனை பங்கு போறதுக்கு அவளை கூப்பிடுறோம், பிள்ளைங்களுக்காக தானே அவளை கூப்பிடுறோம். ஆமாப்பா, முதல்ல என் பிள்ளைங்க என் கையை விட்டு போயிட்டோம், அப்புறம் என் புருஷனும் என் கையை விட்டு போயிட்டோம். அப்ப நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க சில பேரோட மனசு சுத்தம் இல்ல, பாத்துட்டே இருங்க. கடைசியில என் புருஷனோட மனசையும் மாத்திட போறாங்க. ஏய் என்ன பேசுற நீ, யார் யா மனச மாத்திட முடியும்? புடவை கட்டினவளை எல்லாம் பார்த்து பல்லளிக்கிற அளவுக்கு உன் புருஷன் அயோக்கியம் கிடையாது. ஐயோ வினய், உங்களுக்கு புரியாது, இங்க சில பேரு அரண்மனை கட்டிக்கு ஆசைப்பட்டு என் குடிசையே இருக்க பிளான் பண்றாங்க. ஏய் எதை பேசினாலும் நேரடியா தைரியமா பேசுடி, எங்களுக்கெல்லாம் தூசியா தெரியற லலிதா விஷயம் உனக்கு மட்டும் துப்பாக்கி போடுற மாதிரி தெரியுது. நீ அனாவசியமா பயப்படுறடி. ஆமாமா, நான் பயந்துதான் சாகுறேன். என்ன தூசியா இருந்தாலும் ஏன் கண்ணுலதான் விழும், துப்பாக்கி போடுறா இருந்தாலும் ஏன் நெஞ்சிலதான் விழுந்து வெடிக்கும். அதனாலதான் நான் பயப்படுறேன். அப்ப குழந்தைகளுடைய எதிர்காலம் தான் என்ன, அது கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏங்க, அது லலிதாவே இல்லங்கிறப்போ இந்த குழந்தைகளுக்கும் அவளுக்கும் நிச்சயமா சம்பவம் இருக்க முடியாதுல்ல? அப்படியே லலிதா மாதிரி உருவ ஒற்றுமை இருக்கிற ஒருத்தியை தான் இதுங்க அம்மானு கூப்பிடணும். நான் பேசாம ஏன் மூஞ்சிய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி மாத்திட்டு போறேங்க. அப்போ இந்த குழந்தைங்க கிடைக்கிட்டு. என்னம்மா நீ நடக்க கூடாத விஷயத்தெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்க? எனக்கு என்னமோ அந்த லலிதா சொன்ன சம்பவங்களை எல்லாம் வச்சு பாக்கும்போது. சொல்லுங்கப்பா, வந்திருக்கிற லலிதா தானான்னு உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு இல்ல? இல்லம்மா, இறந்தவ லலிதா தானாங்கிற சந்தேகம் தான் எனக்கு வந்துச்சு. பொறாமையில ஆத்திரத்துல கோவத்துல பொங்கி எழுந்தாளே, அதை கவனிச்சீங்களா மாமா? ஐயோ வினய், உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவ உங்க எல்லாரையும் ஒட்டு மொத்தமா ஏமாத்தணும் ட்ரை பண்றா. நீங்க எல்லாம் இப்படி உணர்ச்சிகளுக்கு அடிபணிஞ்சு முட்டாள அவங்க என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏய் நிறுத்திரி மாப்பிள்ள, இவ இப்படிதான் பேசிட்டு இருப்பா. லலிதா இந்த வீட்டுக்குள்ள வர்றதால குழந்தைங்க மனசுக்கு சந்தோஷம்னா நாம அதுக்கு மதிப்பு கொடுத்துதான் ஆகணும். ஆமா வினய், கொஞ்ச நாளைக்கு அந்த லலிதாவ குழந்தைங்களோட பழக வரத்துல எந்த தப்பும் இல்ல. ஒருவேளை அவ நிஜமான லலிதாவா இருந்தா, இல்ல லலிதா மாதிரி உருவ ஒற்றுமுள்ள வேற ஒரு பொண்ணா இருந்தா, நாம நிஜமான லலிதாவுக்கு துரோகம் செஞ்சதா ஆயிடும். கொஞ்சம் பேசாம இருக்கிறியா கவிதா? மாமா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. லலிதா குழந்தைகளோட கொஞ்ச நாள் பழகட்டும், குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தா இங்கே தங்கட்டும், அப்படி இல்லைன்னா அனுப்பிடலாம். முயற்சி பண்ணி பாக்குறதுல ஒண்ணு தப்பு இல்லையே. வாங்க. என்ன முறைக்கிற?
மணி இப்போ 10 ஆயிருக்குமே, இன்னும் திரும்பி வரலையா? ஏவோ என்ன இது, நான் ஃபோன் பண்ணும்போது 4 மணி இருக்கும், டின்னருக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனா 6 மணி நேரம் அவ தின்னுப்பா, தலையெழுத்துடா. இல்ல மணி 10:15 ஆயிருக்கும் நினைக்கிறேன். ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி மல்லிகாவும் மகேஷும் இருக்காது. நாமளே அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. ஏன் மகேஷ் அந்த மாதிரி இல்ல, மல்லிகாவும் அந்த மாதிரி இல்ல. வெயிட் பண்ணி பாப்போமே, ஒருவேளை ஹோட்டல் வரை கூட்டமோ என்னமோ, டேபிள் கிடைச்சிருக்காது, வெயிட் பண்ணிருப்பாங்க. சாப்பாடு ஆர்டர் பண்ணி அது வந்து இவங்க அதை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அதான் லேட் ஆயிருக்கும். இருக்கட்டும், பெருமாளே. இல்ல மணி 10:30 ஆயிருக்கும், 10:30 மணி வரைக்கும் என் மகேஷோட ஊர் சுத்தின் இருக்காளா? இவோ வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்றேன். இன்னைக்கு வந்து தொலையண்டி கடங்காரி அவங்கதான். என்ன
நீங்க பாட்டு பேசிட்டே இருக்கீங்க, என்னன்னு பண்ண சொல்றீங்க? அவரோட வெளியில போக மாட்டேன் சொன்னேன், நீங்க தானே போப்போன்னு சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேர் மனசுல எதுவுமே இல்ல. நீங்க தான் எல்லாத்தையும் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி கனவுன்னு கத்திட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி நீங்களும் குழப்பிட்டு என்னையும் குழப்பறீங்க? எனக்கு தேவையா இந்த அவஸ்தையெல்லாம்? இப்ப எனக்கு ஏண்டா வெளியில கூட ஆயிடுச்சு. அவர் கூட நெருங்கி பழகுன்னு சொல்றீங்க, சிரிச்சு பேசினா கூட திட்டுறீங்க. எனக்கு தேவையா இதெல்லாம்? எனக்கு அவர் சுத்தமா பிடிக்கல. இது தலையெழுத்தே உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். மல்லிகா, இப்போ நீ இப்போ என்ன சொன்ன? மகேஷ் பிடிக்கலன்னு? ஆமா, பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. பிடிக்கலையா? அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கு மட்டும்தான் மகேஷ் பிடிக்கணும், வேற யாருக்கும் அவரை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சரி, இங்க பாரு மல்லிகா, என்னமோ தெரியாம நானே இன்னைக்கு ஒன்று மகேஷோட வெளியில போன்னு சொல்லிட்டேன். அது ஏன் தப்பு தான்? இன்னொரு தடவை நீ மகேஷோட தனியா வெளியில போற வேலை வச்சுக்காத, என்ன புரியறதா? சரிங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, ரொம்ப நிம்மதி, சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். நீங்க கிளம்புறீங்களா? போறேன். நான் என்ன இங்கே தங்குறதுக்காக வந்திருக்கேன்? எனக்கு என்ன வீடு இல்லையா இல்ல வாசல் இல்லையா? ஏ, இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. மகேஷ் எனக்கு தான் புருஷன், எனக்கு மட்டும்தான் மகேஷ் புருஷன். அவரோட நிழல் கூட இந்த பக்கமா வந்ததுன்னா நீ அந்த பக்கமா நடந்து போயிடணும். அவர் கையில உண்மையில படக்கூடாது. எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, சொல்லிட்ட. மீறி ஏதாவது நடந்தது, ஏய் என்ன பாரு, என்ன பாரு, நான் பேசிட்டு இருக்கேன் உன்கிட்ட. மீறி ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோ, தொலைச்சிட வேண்டி ஒண்ணு தொலை. இத பால்ல போட்டு நீ குடிச்சனா உன் வயித்துல வளர்ற குழந்தை ஏன் புள்ளைய விட நல்ல அழகா சிகப்பா பிறப்பான். என்னமா நீ இனிமே இந்த வேலையெல்லாம் செய்யாத? இந்த மாடு இருக்கே தடி மாடு, அது செய்யட்ட இதெல்லாம். ஏய், இந்த பாரு, என்னடி இது? இதுக்கு சைட் டிஷ் ஆதா? சைட் டிஷ் போடு, எல்லாத்தையும் போடு, எல்லாத்தையும் கண்டி போடு. தின்னுகிட்டே இருக்கா, தின்னி பண்டார. இதப்படி இனிமே இந்த வீட்டுல எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். ஊருக்கு போற வரையும் ஒழுங்கா பத்திரமா ஜாக்கிரதையா நடந்துக்கிட்டு இருந்தா போடு, போடு, ஒழுங்கா நடந்துக்க. என்னம்மா இங்க என்னம்மா நடக்குது? அந்த டாக்டர்மா நீ கர்ப்பமா இருக்கிறதா சொல்றா? ஓ மாமியார் காரி உனக்கு குங்கும உப்பு வாங்கி தரா? ஐயோ, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. ஏமா, கர்ப்ப பையை எடுத்தவ எப்படிமா கர்ப்பமாக்க முடியும்? நீ வேறமா, நான் கர்ப்பமும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா நடிச்சிட்டு இருக்கேன். டாக்டர் அம்மா சொன்னது? இதோ இந்த மாமியார் குடும்பம் தாங்க முடியல, அதான் பக்கத்து பங்களால இருக்கிற டாக்டர் அம்மா கிட்ட போய் என் நிலைமை எடுத்து சொன்னேன். அவங்களும் இங்கே வந்து நான் சொன்ன மாதிரியே நடிச்சிட்டு போயிட்டாங்க. ஐயோ, தலை சுத்துது. அடி பாவி, டாக்டர் அம்மாவையும் போய் சொல்ல வச்சிட்டியே. உனக்கேண்டி இந்த வேலை? ஏற்கனவே பொய் மேல பொய் சொன்னதுனாலதான் சம்மந்தியம்மா கிட்ட நமக்கு ரொம்பவே நல்ல பேரு. இந்த லட்சணத்துல நீ புதுசா கர்ப்ப நாடகம் வேற போட ஆரம்பிச்சிருக்க. குட்டு உடைஞ்சிருச்சுன்னா அந்த பார்வதி பத்திரகாளி ஆயிடுவாளேடி. ஏண்டி, இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா நீ? எந்த பிரச்சனை வந்தாலும் என்னோடய போட்டுந்தாமா நான் சொல்லல. இத பத்தி நீ தெரியாத மாதிரி நடந்துக்கோ. அடி அறிவு கெட்டவளே, அஞ்சாறு மாசம் வரைக்கும் தானடி உன் நாடகத்துக்கு ஆயுசு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ? வயிறு தெரிய ஆரம்பிச்சிருமே. அப்புறம் என்ன பண்றது? புடவை தலகாணின்னு ஏதாவது வயிற்றுல கட்டி நடிச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லம்மா. அதுக்கப்புறம் பத்து மாசம் கழிச்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி குழந்தைய திருடலான்னு உத்தேசமா?
உனக்கு கூட என் வேதனை வேடிக்கையா இருக்குல்ல. நீயே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு இப்ப நீயே என்ன குத்தி காட்டுறல. ஏற்கனவே குழந்தைய மாத்தினதுல என் மனசாட்சி என்ன போட்டு கொண்டுகிட்டு இருக்கு. ஒன்னா குத்தணும்னா நான் இப்படி சொன்னேன். இத பாருமா, இதெல்லாம் வேண்டாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு செல்வி. வேற வழி இல்லம்மா இதுக்கெல்லாம். எப்படியோ தலைய குடுத்துட்டேன். இங்க பார், இப்ப பஞ்சவர்ணத்தை அத்தை மூட்டை கட்டிட்டு இருக்காங்க. அவ போயிட்ட பிறகு அத்தைய கூப்பிட்டு உட்கார வச்சு பொறுமையே இதெல்லாம் சொன்னா ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள நீ என்ன காட்டி குடுத்துறாத என்ன சனியே? போனா போதுன்னு தூக்கணும். ஊரே மூத்திரமா பேஞ்சு வைக்கிறேன். ஐயோ கர்ம நாறுது நாறுது, கத்தி கத்தி ஊரா கூட்டுது. வாய முடி. என்னாச்சு என்னாச்சு? இங்க வந்து உட்காந்து ஆளே பாரு. ஏய் கத்தாத கத்தாதன்ற கத்தாத. என்ன சம்பந்தி? உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க. குழந்தைய நீங்க முத முதல்ல தூக்கினப்ப உங்க மேல ஒண்ணு கடிச்சப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஒரேதான் அப்படியே சாமி தீர்த்து தெளிச்ச மாதிரி இருக்குது. எங்க உறவு பலப்பட போகுது. ராசி அது இதுன்னு சொன்னீங்கல்ல. இப்ப பச்சை பிள்ளைய போட்டு அடிக்கிறீங்களே, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏய் ஓங்கி குரல் கொடுத்த குறவனைய கடிச்சு குதிரை துப்பிடுவேன். ஆமா, நான் கொஞ்சின தங்கன்னு நினைச்சு அப்ப கொஞ்சின, இப்ப தகரன்னு தெரிஞ்சு போச்சு. வைரமா நினைச்சு கொலாவன, இப்ப கூழாங்கல்னு தெரிஞ்சு போச்சு. என் பிள்ளையோட ரத்தம்னு நினைச்சு அதுக்கு முத்த முத்தமா கொடுத்த. அது புத்திய காமிச்சு என் சீலையில மூத்திரத்தை பேஞ்சிருச்சு. சனிய சனிய, எவனுக்கோ பிறந்த பிள்ளைய நான் எதுக்கு கொஞ்சனும்? மூதே மூதே சனிய சனிய, இங்க வந்து வாச்சிருக்கு பாரு. ஏய் செல்வி, நான் மட்டும் இல்ல, இனிமே நீ இந்த புள்ளைய தூக்க கூடாது. என் புள்ளையோட கருவை உன் வயித்துல சுமந்துகிட்டு இருக்க, அத சுமந்துகிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இத தூக்கிட்டு இந்த குழந்தை. அப்போ இந்த குழந்தையோட நிலைமை என்ன? ஏதாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் போடு. இத பார், இதுக்கு மேலையும் நான் சொல்றத நீ கேட்கல. நடக்கிறது கடவுளே, இது என்ன புது குழப்பம்? அத்தை ஜீவாவை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஞ்சு குழந்தை என்னமா பாவம் பண்ணுச்சு? என்னால மாமியார் கொடுமைய தாங்க முடியல. இன்னும் இந்த அம்மா பண்ற பாட்டி கொடுமைய ஜீவா எப்படி தாங்க போறானோ. அப்போ காட்டுட்டு பாக்குறேன்.
இருந்தாலும் இந்த பொண்ணு இவ்வளவு பெரிய சந்தர்ப்பவாதியா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சிச்சி, மல்லிகாவை தப்பு சொல்லக்கூடாது மகேஷ், அவளை தப்பு சொல்லக்கூடாது. உங்களை தான் சொல்லணும், எல்லா தப்பும் உங்க மேலதான். ஐயோ, என்ன தனியா புலம்ப ஆரம்பிச்சுட்டா? கடைசியில நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளைதான் நிரூபிச்சிட்டீங்கல்ல. சும்மாவே சுண்ணாம திருடுற கையே வெத்தலையை பார்த்தோடனே வேண்டாம் விட்டுட்டு போறது, அதுதான் ஆம்பளை மனசு. காதலிக்கிறவ இங்க குத்துக்கல மாதிரி நிற்கும் போது தடுமாறுற மனசு, நிராதரவா ஒரு பொண்ணு இருக்கும் போது அலம்பா ஏறதா மனசு, காதலிச்சவன் நினைப்பெல்லாம் குப்பையில போய் சேர்ந்துடுதா? வயசு பொண்ணு, அவளை போய் சினிமா கூப்பிடலாமோ? கேட்டா என்னமோ மனசு சரியில்லைன்னு சொன்னீங்களாமே. என் மனசு சரியில்லைன்னா சினிமாக்கு மட்டும்தான் போகணுமா? கோயிலுக்கு போறது, சாமி கும்பிடுறது, தியானம் பண்றது, ஏதாவது ஒரு பிரசங்கத்தை கேட்கறது, எதுவும் முடியலையா முதியோர் இல்லத்துக்கு போய் நாலு பெரியவா கிட்ட ஆறுதலா பேசுறது, அதெல்லாத்தையும் விட்டுட்டு சினிமா கேக்குறதா உங்களுக்கு? சினிமா திருந்த மாட்டீங்க நீங்க, இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டீங்க. நானும் தான். ஐயோ, என்னது மனுஷங்க கூட பேசிக்கிட்டு இருந்த சினேகா மரம் மட்டை மகேஷ் போட்டோ கூட பேச ஆரம்பிச்சிட்டாளா? புத்திசாலித்தனமா பேசிக்கிட்டு இருந்தவ மூளை சூடாயி பைத்தியமாயிட்டாளா? ஐயோ, மகேஷ் மகேஷ்னு புலம்பி புலம்பி மென்டல் ஆயிட்டாளா? ஐயோ சினேகா, உன் நிலைமை இப்படி ஆகணும். ஐயோ, ஏண்டி ஏண்டி உன் புத்தி இப்படி போறது? அறிவு கெட்டவளே, மகேஷ் மல்லிகாவை நீ ஏன் குத்த சொல்ற? நீதானே அவங்க ரெண்டு பேரும் டின்னர் அனுப்பின, புறா குண்டு சாவிய பூனை கையில கொடுத்தவன் நீ, இப்ப அவங்கள மட்டும் தப்பு சொன்னா எப்படி? முண்டோ முண்டோ. ஐயோ, சத்தியமா இது கீழ்பாக்கம் கேசுதான், எனக்கு பயமா இருக்குதே. முட்டாள்டினி, சரியான முட்டாள்டினி, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியறது. மல்லிகாவ நீ தானே மகேஷோட டின்னர் அனுப்பின, இப்ப ஏன் மல்லிகாவ மட்டும் கரைச்சு கொட்டுற? தப்பு இல்ல அது, புருவத்தை சரி செய்யறேன்னு சொல்லிட்டு கண்ணிய புடுங்க முயற்சி பண்ணவன் நீ. இன்னொரு தடவை மகேஷ இன்னொரு பொண்ணோட நீ வெளியில அனுப்பின, நானே உன் கழுத்து புடிச்சு திருக்கிடுவேன். எப்படி தெரியுமா? இப்படி இப்படி. ஐயோ, தப்பு பண்ணது நான் தான். ஐயோ, முத்திருச்சு முத்திருச்சு முத்திருச்சு. மல்லிகா, நீ என்ன இந்த பக்கம் போடுறா? நான் இந்த ஏரியாவில் தான் கிரானைட் ஆர்டருக்காக கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் உன் கூட கொஞ்சம் பேசணும் மல்லிகா. ஐஸ்வர்யா அர்ஜுன் ரெண்டு பேரும் அப்படி போய் விளையாடுங்க, வாங்க மல்லிகா. உக்காரு. நானே உனக்கு ஃபோன் பண்ணணும் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டுக்கு வந்திருந்தப்போ போன்ல ஸ்னேகா கூட பேசினதை கேட்டு நான் உன கோம திட்டேன், என் மேல வருத்தமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், அவங்கவுங்க செருப்பு எங்கெங்க கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதான் கோவப்பட்டுட்டீங்க, நான் ஒன்றும் தப்பா எடுத்துக்கல மேடம். தேங்க்ஸ்மா. மல்லிகா, நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். நீ மகேஷ் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குற, அதனால் மகேஷ் என்ன பண்ணுறாருன்னு அப்பப்போ எனக்கு தகவல் கொடுக்கணும். என்ன மேடம், என் பாஸை பற்றி நானே உங்களுக்கு வேவு பார்த்து சொல்லணுமா? எதுக்கு? என் பாஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்கு மல்லிகா, பிரிக்க முடியாத சம்மந்தம். மகேஷ் என் புருஷன், என் கழுத்தில் இருக்கிறது அவர் கட்டின தாலி. என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப ஸ்னேகா மேடம், அவ மகேஷ மயக்கி என்கிட்ட இருந்து பிரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. ஐயோ, ஏ மகேஷ் இதை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? இல்ல மேடம், இந்நாள் வரைக்கும் அவரு ஒரு தடவை கூட உங்க பேர் சொன்னது கிடையாது. என்னோட வைஃப்ன்னு அவரு ஸ்னேகா மேடம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்களோட பேர் தான் சொல்லிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு அந்த ஸ்னேகா அவரை மயக்கி தான் கைக்குள்ள போட்டுக்கிட்ட. அவரோட சொத்தை அடையணும், மகேஷோட நிம்மதியை கெடுக்கணும்,
அவர் தான் காலடியில விழுந்து கிடக்கணும்னு திட்டம் போட்டு செய்யறா. மகேஷ்க்கு இது புரியல. நீங்க சொல்றது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு மேடம். அந்த ஸ்னேகா மகேஷ் பழி வாங்கணும்னு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா. அது கடிக்க போற பாம்புன்னு தெரியாம மகேஷ் பால வாத்துட்டு இருக்காரு. என் புருஷனை காப்பாத்தி ஸ்னேகா எப்படிப்பட்டவனு மகேஷ்க்கு புரிய வைக்கணும். அதுக்கு உன் உதவி தேவை. எனக்கு நீ ரெகுலரா தகவல் தரணும். நான் எப்படி மல்லிகா? அன்னைக்கே மகேஷ மறந்துடுறேன்னு நான் சொன்னேன். வாய் சொன்னாலும் மனசால என் புருஷனை மறுக்க முடியல. நியாயமும் தர்மமும் என் பக்கம் இருக்கு. நீ எனக்கு கண்டிப்பா இந்த உதவி பண்ணணும். எனக்காக நீ ஒண்ணும் இந்த வேலையை சும்மா பண்ண வேண்டாம். இதுக்காக நான் மாசம் உனக்கு 3000 ரூபாய் சம்பளம் தரேன். சம்பளமா? ஆமா. ஸ்னேகா மேல மகேஷ்க்கு இருக்கிற மயக்கத்தை நீதான் தெளிய வைக்கணும். மகேஷ்கிட்ட அடிக்கடி என்னை பத்தி பேசி அவர் மனசை என் பக்கம் திருப்பணும். நிச்சயமா அவரோட மனசுல நான் தான் இருப்பேன். ஆனா என் நினைப்பு அவருக்கு வராதபடி அந்த ஸ்னேகா ஏதாவது செஞ்சிட்டே இருப்பா. அவளோட மாய வலையிலிருந்து மகேஷ நீக்கம். அப்புறம் மல்லிகா, அவர் என்னை பத்தி நினைக்கிறாரா இல்லையா, அவருக்கு என் மேல எந்த அளவுக்கு காதல் இருக்குன்னு கண்டுபிடிச்சு வந்து நீதான் சொல்லணும். அதுக்கு தான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். இதே விஷயத்தை தான் ஸ்னேகாவும் நம்ம கிட்ட சொன்னான். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்க கொண்டாட்டுன்னு சொல்லுவாங்க. ரோஜாவை கண்காணிக்க ஸ்னேகா பணம் தரா, ஸ்னேகாவை கண்காணிக்க ரோஜா பணம் தரா. ரெண்டு பேர்கிட்டயும் பணம் சம்பாதிக்கிறதுல தப்பே இல்லை. பணம் இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம். அது எந்த வழியில வந்தா நமக்கு என்ன? என்ன மல்லிகா இவ்வளவு யோசிக்கிற? நான் பாஸ வேவு பாக்குறதுக்கு பதிலா நீங்களே அவரை பார்த்து நேரடியா பேசிடலாமே. இல்ல, நான் பேச மாட்டேன். கட்டின பொண்டாட்டி ஞாபகமே இல்லாத மனுஷன் கிட்ட நான் என்னத்த பேசுறது? உன்கிட்ட ஒரு நாள் கூட ரோஜாங்கிற வார்த்தை கூட அவர் சொல்லலன்னு சொல்ற. நீ இத்தனை நாள் அந்த ஆபீஸ்ல வேலை பார்த்தோம். மகேஷ்க்கு நான் தான் முதல் வைஃப், ஸ்னேகா ரெண்டாவது வைஃப்ங்கிற விஷயம் உனக்கு தெரியல. அப்படின்னா மகேஷ் எவ்வளவு சாமர்த்தியமா அதை மறைச்சிருக்காரு? மகேஷ்க்கு ஸ்னேகாவோட சுயரூபத்தை புரிய வைக்கணும், என்னோட அருமையை உணர வைக்கணும்னா நான் இந்த நிழல் யுத்தத்தை நடத்தியே ஆகணும். அதுக்கு நீதான் மல்லிகா உதவணும். அது வரைக்கும் நான் அவர் எதிர்க்க வரமாட்டேன். சரி மேடம், நீங்க சொல்றத பார்த்தா உங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. நீங்க இவ்வளவு ஃபீல் பண்றதுனால நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன பூர்ணமா நம்பணும். எந்த காரணத்து கொண்டும் நீங்க ஸ்னேகாவையோ மகேஷியோ சந்திக்க முயற்சி பண்ணக்கூடாது. என்ன காட்டி கொடுக்கவும் கூடாது. ஏன்னா என்ன இந்த ஆட்டத்துல இறக்கி விடுறதே நீங்க தான். சரி, எந்த காரணத்தை கொண்டும் ஒன்ன மீறி நான் மகேஷியும் ஸ்னேகாவையும் சந்திக்க மாட்டேன். ஒன்ன மாட்டி விட மாட்டேன். ஆனா அதே மாதிரி நீயும் எனக்கு விசுவாசமா நடந்துக்கணும். சரி, பேசுங்க.
எனக்கு காது செவ்வளா போச்சோன்னு சந்தேகமா இருக்கு. சாரி மல்லிகா. சாரிக்கா. அப்பாடா, எனக்கு காது நல்லா கேக்குது. அது வந்து மல்லிகா, தப்பெல்லாம் ஏன் மேலதான். நானே உன்னை மகேஷோட டின்னருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உன் வீடு தேடி வந்து உங்கூட சண்டையெல்லாம் போட்டிருக்க கூடாது. நான் மகேஷை ரொம்ப காதலிக்கிறேன் மல்லிகா. நமக்கு சொந்தமான பொருளை அடுத்தவங்க தொட்டா கூட நமக்கு கோபம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். I'm really sorry. புரியுதுக்கா. அவர் தான் கல்யாணம் ஆனவர்னு தெரிஞ்சிருச்சே, விட்டுற வேண்டியது தானே. என்ன என்ன சொன்ன? விட முடியாது, விட முடியாது, விட முடியாத தூரத்துக்கு போயாச்சு மல்லிகா. என் வயிற்றுல வளர்ற புள்ள நாளைக்கு எங்க அப்பா யாருன்னு கேட்டா மகேஷ்னு மூணு எழுத்துல திடமா தைரியமா நான் சொல்லணும். அயோக்கியன்னு ஆறு எழுத்துல அவமானப்பட்டு என்னால சொல்ல முடியாது. நான் சென்னைக்கு வரும்போது எந்த கலப்படமும் இல்லாத சுத்த தங்கமா இருந்தேன். ஆனா என்னை கலப்படம் பண்ணி நகையா செஞ்சு அணிஞ்சி அழகு பார்த்து இப்ப வாழ்க்கைன்ற வட்டி கடையில விட்டுட்டு போயிட்டாரு மகேஷ். அந்த வட்டிதான் இப்ப என் வயிற்றுல வளர்ந்துருக்கு. இத மகேஷ் தான் வந்து மீட்கணும். என்ன இது அவரோட சொத்து? என்னை இந்த அளவுக்கு பிடிவாத காரியம் மாத்தினது என்ன சுத்தி இருந்தவங்க தான். முக்கியமா ரோஜா. எனக்கு கண்ணாடி வீடு கட்டி கொடுத்தவங்களே இப்ப கல் எடுத்து கட்டின வீட்டை உடைக்கிறாங்க. மகேஷ பாக்குற வரைக்கும் அவர் கூட பழகுற வரைக்கும் எந்த உணர்ச்சியும் இல்லாத பாறையா தான் நான் இருந்தேன். ஆனா அந்த பாறைய புலியா மாறி சிற்பமா செதுக்கினவர் மகேஷ். இப்போ சுத்தியா மாறி அந்த சிற்பத்தை உடைக்கிறவரும் மகேஷ் தான். ஒரு வீட்டுல பகல் எல்லாம் சூரிய வெளிச்சம் இருந்தாலும் ராத்திரி எல்லாம் மின்சார வெளிச்சம் இருந்தாலும் புருஷன் இல்லாத ஒரு வீடு எந்த ஒரு பொண்ணுக்கும் இருண்ட வீடுதான் மல்லிகா, இருண்ட வீடுதான். இப்ப மகேஷ் இல்லாம என் வாழ்க்கையை இருண்டு போய் கிடக்கு. சாரிக்கா, உங்க மனசு புரிஞ்சுக்காம மகேஷை விட்டுறக்கூடாதான்னு கேட்டுட்டேன். மகேஷ் கூட செய்யறதுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுமோ நான் கண்டிப்பா பண்றேன்க்கா. நீங்க அழாதீங்க ப்ளீஸ். ஓகே, தேங்க்ஸ் மல்லிகா. ஸ்னேகா ரோஜாவோட உலகம் மகேஷ் சுத்தியே இருக்கு. நான் யார் பக்கம் சாயறது?